ஆன்மீக அன்பு யூடியூப் சேனலை அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கதிராமங்கலம் வனதுர்கா கோவில் தான். கதிராமங்கலம் வனதுர்கா கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்தது. கம்பன் வந்து ராமாயணம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த கதிராமங்கலம் வனதுர்காவை தரிசித்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போய் எழுதினார். அது மட்டும் இல்லாமல் வனதுர்காய் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒவ்வொரு நாள் இரவிலையும் காசிக்கு சென்று வருவதாக தலவரலாறு கூறுகிறது. காலையில் மட்டும்தான் இங்கே வருவாங்க துர்கா வனதுர்கா. நைட்டு ஃபுல்லாக வந்து அவங்க காசிக்கு போயிட்டு வர்றதா தலவரலாறு கூறுகிறது. மிக சக்தி வாய்ந்த தெய்வம். ராகுகால பூஜை வந்து இங்கே ரொம்ப விசேஷமாக நடக்கிறது. இங்கேயும் வந்து எலுமிஞ்சி பழ விளக்கு ரொம்ப விசேஷம். செவ்வாய் வெள்ளி ஞாயிறு கிழமைகளில் ராகுகால பூஜை ரொம்ப விமர்சையாக நடக்கும். பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். திருமண தடை, குழந்தை பேருக்கு சொத்து சோகம் வாங்குறதுக்கு, அரசியலில் வெற்றி பெறுறதுக்கு எல்லாமே இங்கே வந்து வனதுர்கா வந்து தரிசிச்சுட்டு போவாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு அம்மன். இந்த துர்காவை வந்து வழிபட்டு வேண்டுதல் வைக்கிறதுக்கு வீட்டிலேயே மஞ்சள் துணி முடிஞ்சு கூட நீங்கள் வேண்டிட்டு வந்து இங்கே காணிக்கை உண்டியல் செலுத்தலாம். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த அம்மன். இந்த அம்மனையும் தரிசிச்சுவாங்க. முடிந்தால் ஒரு தடவை தரிசிச்சுடுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த அம்மனை வேண்டிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.